அன்னைக்கே சொல்லிட்டேன், யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். எந்த கூட்டணியாக இருந்தாலும் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகி மாண்புமிகு முதல்வரும் துணை முதல்வரும் அறிவிப்பார்கள். வாட்ஸ்அப்பில் வருவதோ பத்திரிகையில் வருவதோ யூகத்தின் அடிப்படையில் வருவது. தேர்தல் கூட்டணி ஏற்பட்டவுடன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். சார், நான் என்ன சொல்லிட்டேன், யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. எந்த கூட்டணி எதுவாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் அறிவிப்பார். அவர் தமிழ்நாட்டை பற்றி எப்போ உதவுதுன்னு சொல்கிறாரு? அவர் இந்த பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ பேர்த்துக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், பயிர்க்கடன் 10,000 கோடி ரூபாய் தரதுக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். ஆக இந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்னு நிறைய வரவேற்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசை ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல பட்ஜெட்டை மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் இதை வந்து உதவாக்கரை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அது மக்களுக்கு தெரியும், இது உதவுற பட்ஜெட்டா உதவாக்கரை பட்ஜெட்டா என்பது. என்எல்சி நிறுவனத்தில் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் குறிப்பிட்ட இல்லை, என்எல்சி மட்டும் இல்லை, நாங்கள் மற்ற எல்லாத்துக்கும் தர வேண்டியது. இந்த கஜா புயலினால் அதிக செலவாகிவிட்ட காரணத்தினால் சிறிது காலதாமம் ஆகிவிட்டது. இருந்தாலும் விரைந்த அந்த அவர்களுக்கு உண்டான தொகையை கொடுப்பதற்கு மின்சார வாரியம் தயார் செய்து கொண்டு இருக்கின்றது. அதனால் மின்சார குறைபாடோ அதனால் மின்வெட்டோ நிச்சயமாக வராது. இந்த நிலக்கரி தட்டுப்பாடுன்னு இல்லை, நிலக்கரிக்கையும் நம்ம கொடுக்கணும், எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கஜா புயலுக்காக 2,000 கோடி ரூபாய் நான் அதில் வந்து அதிகமாக செலவாகிவிட்டது. அந்த தொகையெல்லாம் இப்பொழுது நாங்கள் பல்வேறு இதில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், மாநில அரசுகிட்ட கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது வர வர நாங்கள் அந்த தொகையை கொடுத்துருவோம். பட்ஜெட்டில் வந்து 22,000 கோடி வந்து கடன் இருக்குது தமிழ்நாடு டிஎன்இபி லிமிட்டெடுக்கு அப்படின்னு. தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏற்கனவே இருக்கின்ற கடனில் 22,815 கோடிய உதய திட்டத்தின் வாயிலாக மாநில அரசை ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் மாநில அரசுடைய கடன் அதிகமாயிருக்குது என்றுதான் நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது. மாநில அரசு ஏற்றுக்கிச்சு சார் அந்த கடனை. ஏற்கனவே இருக்கின்ற கடனை உதய திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசு 22,815 கோடி ரூபாய் ஏற்றுக்கொண்டது. அதனால் அந்த மாநில அரசினுடைய கடன் அதிகம் என்றுதான் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறது ஒழிய அது திருப்பித் தருவதில்லை. மாநில அரசு அந்த மின்சார வாரியத்துக்கு உண்டான கடனை ஏற்றுக்கொண்டு விட்டது. சார், பாஜக கூட்டணி வைக்கிறது அதிமுக அதிருப்தி நிலவுதான் தகவல். அதான் சார் சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னேன், யூகத்தின் அடிப்படைக்கு பதில் சொல்ல முடியாது. எதுக்காக இருந்தாலும் அதிமுகவினுடைய தலைவர்கள் அறிவிப்பார்கள். அதுக்கு பின்னால் அவர் சொன்னது நீங்க கேட்கலையே, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்கிறார்.